ஹாய் கைஸ் நான் உங்கள் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அன்லாக் ப்ரோ வச்சு மீடியா டெக் ஜிபி ப்ரோவில் ஒரு மொபைலில் வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மீடியா டெக்னு எடுத்தாலே நம்ம என்ன எடுத்துப்போம், எம்டிகே யூனிவர்ஸ்லேருந்து எடுத்துப்போம். ஸோ ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுறோம். ஃபார்மேட் கிளிக் பண்ணனே ஓகே ஓகேன்னு வந்துடுச்சு. ஜென் வெயிட்டிங் டிவைஸ்னு காமிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கேட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் கோர்ஸ் இன்னொன்று எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு, கண்டிப்பாக சாஃப்ட்வேர் கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் கோர்ஸில் என்னென்ன சொல்லி தருவோம் அப்படின்னு கேட்டிங்க, ஆல்ரெடி நான் சொன்னது தான் அகைன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எனக்கு மொபைலை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு இருந்தால் கூட ஓகே தான், நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் கோர்ஸ் வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதுங்க, தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுத்தரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், கற்றுக்க நீங்கள் ரெடியாக இருந்தால் வாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் கோர்ஸ் மட்டும் தான் எடுக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை நிறைய கோர்ஸ் வந்து எடுக்கும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்போ நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஆன்லைனில் வந்து அன்லாக் பண்ணி தரீங்களா நிறைய பேருக்கு, அது மாதிரி நானும் ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரணும் எனக்கு சொல்லி தருவீங்களா கேட்டீங்கன்னா, தாராளமாக சொல்லி தருவோம், நீங்களும் வந்து கற்றுக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. இதை பற்றி மோர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் தரேன், அதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான சொல்யூஷனை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ண பார்த்தீங்கன்னா, என்னோட டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணனே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது, அதாவது டிரைவர் வந்து ப்ராப்பராக இல்லை. இது என்ன ஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7. நிறைய பேர் விண்டோஸ் 7ல் வந்து அன்லாக் டூல் சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டிங்க, தாராளமாக வந்து சப்போர்ட் ஆகும். ஏன்னா அன்லாக் டூல் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் தான். ஸோ அது 32 பிட்டில் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும், 64 பிட்டில் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும். அதாவது ஓஎஸ் விஷயம் நான் சொல்கிறேன், அது 32 இருந்தாலும் 64 இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலையுமே அது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து 32 தந்திருக்காங்க, எல்லா ஓஎஸ்லையுமே சப்போர்ட் ஆகிற மாதிரி யூனிவர்சலில். ஸோ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ப்ராப்பராக வந்து எந்த ஒரு டிரைவருமே இன்ஸ்டால் ஆகலை, ரொம்ப நேரம் லோடிங் வந்து. ஸோ நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அது கம்ப்ளீட் ஆகட்டும், கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டிரைவரெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பண்ணால் மீடியா டெக் சிப்டப்பில் ஒரு மொபைலில் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்கன்னா, மீடியா டெக் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணும். சாஃப்ட்வேர் கோர்ஸ் வரும்போது இது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தோம். இந்த டிரைவர்னா என்ன, டிரைவர் ஃபால்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி இதை ஃபைன் பண்ணுறது, சிப்செட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான விஷயம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஃப்ளாஷ் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சாஃப்ட்வேர் கோர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மீடியா டெக் அப்படின்னு எடுத்திங்கன்னா, மீடியா டெக் சிப்டப் இது குவால்காம் சிப்டப்பில் ஒரு மொபைலை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, குவால்காம் சிப்டப்பில் டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஒரு ஜியோ ஃபோன், அதாவது ஸ்பெக்ட்ரம் சிப்பில் ஒரு மொபைலை வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்க, ஃபேக்டரி செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்பிடிடியூட், அதாவது என்னன்னா ஸ்பெக்ட்ரம் அதாவது ஷார்ட்டாக எஸ்பினு சொல்லுவோம். ஸோ எஸ்பிடி டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் லோடிங்கில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். சுமார் ரெண்டு மட்டும் டெக் விழுந்திருக்கு, மீது எதுவுமே டெக் விழலை. ஸோ அது லோடிங்காக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த டவுன்லோட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஓகே, ரெண்டு மட்டும் லோடிங்லேயே இருக்குது, வெயிட் பண்ணலாம். இந்த சிடிசி ஏடிபின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோலிங் தான் இருக்குது. இது என்ன ஏடிபி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏடிபினா என்னென்ன, ஆண்ட்ராய்ட் டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் ஏடிபி. ஓகேங்களா? ஸோ இந்த ஏடிபி எதில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்ஃபுட் மோடுக்கில் இந்த ஏடிபி தான் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த டிரைவர் வந்து யூஸ் பண்ணுறோம், ஏடிபி டிரைவர். ஓகே, தென் சிடிசி சீரியல் பார்த்தீங்கன்னா இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் காமிக்கும். சரி, உங்களுக்கு டிவைஸ் மேனேஜரை எதுக்கு நான் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா, டிவைஸ் மேனேஜரில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுற போர்ட் எல்லாமே காமிக்கும். ப்ராப்பராக டிரைவர் வந்து இருக்கா இல்லையா நம்ம அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டால் அதில் பார்த்தீங்கன்னா ஏடிபி அண்ட் சிடிசி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் காமிக்குது, எரரில் வந்து காமிக்குது, வார்னிங் சிம்பிள் போட்டு காமிக்குதா. ஸோ இந்த மாதிரி காமிச்சது அப்படின்னா அந்த டிரைவர் வந்து ப்ராப்பராக உங்கள் கம்ப்யூட்டர் வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் என்ன பண்ணும், ஏடிபி டிரைவர் அப்படின்னு பண்ணுங்கள், அதை யூனிவர்சல் ஏடிபி டிரைவர்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அந்த பேஜ் லோட் ஆகி அதுக்குள்ளே போகும். அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணால் ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டிரைவர் வந்து எரரில் காமிக்குது, ஏடிபி டிரைவர் வந்து எரரில் காமிச்சது. இப்போ நான் என்ன பண்ணேன், க்ரோம் ஓப்பன் பண்ணேன், க்ரோம் பண்ணி ஏடிபி டிரைவர்னு போட்டால் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று லிங்க் இருந்தது, அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் டிரைவர்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது தெரியுதா, அது சின்னதாக ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் லோடிங் ஆகி கீழே வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு கம்மியான எம்பி தான் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அகைன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடும். இது கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை டபுள் டாப் பண்ணி நம்ம நார்மலாக இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன, டபுள் டாப் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு, யூனிவர்சல் ஏடிபி டிரைவர் ஓகே கரெக்டாக ஆகிடுச்சு, அது எம்எஸ்ஐன்னு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டிரைவர் இன்ஸ்டால். அதேமாதிரி டிரைவர் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று ஆட்டோமேட்டிக் டிரைவர், இன்னொன்று வந்து மேனுவல் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் டிரைவர்னா என்னன்னா, இப்போ டபுள் டேப் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். மேனுவல் டிரைவர்னா நம்ம போய் ஆட் ஏஜென்சியில் போய் உள்ளே ஆட் பண்ணுவோம், அதான் நம்ம என்ன சொல்லுவோம், மேனுவல் டிரைவர்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா மீட்டா மோடு வந்து நாட் பவுண்டுன்னு காமிக்குது. ஸோ அதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிட்டு அகை நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மேட்டை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிட்டேன்.
ஸோ அப்போ அந்த ஏடிபி டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுக்கு இதை வந்து நீங்கள் ஓகே கொடுக்குறீங்க, இதை கொடுத்துட்டு பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு டிரைவரை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டான ஒரு விஷயம் தான் நீங்கள் கேட்குறது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் போர்ட் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்கன்னா அதுவே எடுத்துக்கும். இல்லை போர்ட் டிடெக்ட் ஆகி அதுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணுறது போல கிளிக் பண்ணி வச்சுட்டேன் வச்சுங்க, சப்போஸ் போர்ட் வந்து டிடெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட்டிங் டிவைஸ் அப்படின்னு இருக்குங்களா அதை டிடெக்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணி விட்டுரும். அதுக்காக தான் முன்னாடி பண்ணிட்டோம். இந்த எஸ்பி டூல்லாம் நம்ம பார்த்துருப்போம் கரெக்டாக. எஸ்பி டூலில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணுவோம், டவுன்லோடுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேபிள்ஸ் வருவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் டிடெக்ட் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து போர்ட்டை கொடுக்குறது பதிலாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஏடிபி டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும், வெயிட் பண்ணலாம். இது வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஏடிபி டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் பக்காவும் வந்து ஒர்க் ஆகும். இதனால தான் நம்ம டிரைவரை வந்து ரொம்ப 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 முக்கியம்னு சொல்கிறோம். இந்த டிரைவரோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களையும் உங்கள் கம்ப்யூட்டரையும் இன்டர் கனெக்ட் பண்ணும். என்னையும் கம்ப்யூட்டர் இன்டர் கனெக்ட் பண்ணணும் புரியலையே அப்படின்னு கேட்கலாம். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, எந்த மொபைலை நீங்கள் அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைலையும் உங்கள் கம்ப்யூட்டரையும் இன்டர் கனெக்ட் பண்ணணும். சரி, அப்படி இன்டர் கனெக்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது உங்கள் மொபைலேருந்து போகிற ரெக்வஸ்ட்டும் அதாவது உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து வர ரெக்வஸ்ட்டும் மாறி மாறி ஒரு பிரிட்ஜ் மாதிரி வேலை செய்யும். அங்கேருந்து ஒரு நீ ஃபார்மேட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னு வச்சுங்களேன், உங்கள் ஃபோனுக்கு அந்த ரிக்வஸ்ட் எது மூலமாக அந்த டிரைவர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி வேலை செய்யும். ரெண்டுமே கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு மீடியம் கூட இதை சொல்லலாம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு, எஃப்ஆர்பியும் ஓகேன்னு வந்துச்சு, ஃபார்மெட்டும் ஓகேன்னு வந்துச்சு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் கோர்ஸ் இல்லை ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ் அது மாதிரி டேட்டா ரிகவரி நிறைய இருக்கு. ஸோ அந்த கோர்ஸில் உங்களுக்கு ரிலேட்டடாக என்ன டவுட் இருக்கும் இல்லை ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்தால் தாராளமாக எனக்கு வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் பண்ணி எனக்கு கொரிஸை வந்து கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.